திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசி அவர் ஹிந்துன்னு சொல்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலே அவர் ஹிந்துவான்னு பார்ப்போம். திருக்குறள் காலம் கிபி 300-500 இருக்கும்னு தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்போ பிராமணியம், சமணம், பௌத்தம்னு தமிழகத்தில் பரவலாக இருந்த காலகட்டம். சமண மதம் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட காலத்தில் திருக்குறள் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஹிந்து மதம்னு ஒன்று கிடையாது, வேத மதமான பிராமணியம் தான் இருந்திருக்கு. ரிக்வேதத்தில் பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்றதும் சடங்குகள் செய்கிறதும் பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் திருக்குறளில் 26வது அதிகாரம் புலால் மறுத்தல் பற்றி பேசுது. பிராமணர்களுக்கு விவசாயமோ தடை செய்யப்பட்ட தொழில், அரசர்கள் பிராமணர்களுக்கு நிலங்கள் கொடுத்துருக்காங்களே தவிர விவசாயம் அவங்க பண்ணது கிடையாது. ஆனால் திருக்குறளில் 104வது அதிகாரம் உழவு பற்றியும் உழவன் பற்றியும் பெருமையாக பேசுது. இப்படி வேத மதத்துக்கும் பிராமணியத்துக்கும் எதிராக பேசுகிற வள்ளுவர் இந்து மதமாக இருக்க வாய்ப்பே இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு எல்லாரும் சமம்னு சொல்கிற இந்த குறளே அதுக்கு சாட்சி.